அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே மீண்டும் ஆராதனை வேளை பங்கு உள்ளதை உதவி செய்வதற்காய் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேலையை அசைவாடுவாராக. அப்படியே தேவனை ஆராதிக்கும்படி நாம் ஒருமுகப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியூரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜபவீரனே, துதிக்க தோண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜபவீரனே, துதிக்க தோண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகுத்தறிய வாருமப்பா, இப்போ தகுத்தறிய வாருமப்பா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இங்கு அலங்கரியும், அன்பினால் இங்கு அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களை நடத்துவீராக. இரக்கத்தின் தெய்வமே எங்களோடு இடைபெடுவீராக. ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவ கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் தரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சோழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சோழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு.
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன்சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மதில்களை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அபிஷேகத்தினால் சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் உடைந்து விடும். எல்லாம் சொல்லுங்க. சிறைச்சாலை கதவுகளும் துதியினால் உடைந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவேன். மீண்டும் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. எங்களை கூர்ந்து கவனிக்கிறவரே, உங்களுடைய அழகான கண்கள் எங்களை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாம் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாம் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அப்படி சொல்லுங்க இயேசுவே, உம்முடைய கண்கள் என்னை கண்டது ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாத எங்களை ஒதுக்கி எங்களை உம்முடைய காருண்யம் அழைத்து ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, யாரும் நினைத்திராத நேரத்திலே எங்களை ஆசீர்வித்த தேவன் அல்லவோ. நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, ஒன்றுமில்லாத எங்களை சேற்றிலிருந்து எங்களை எடுத்து தூக்கி எடுத்து உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை கழுவி நிறைத்த ஆண்டவரே, இரத்தத்தினாலே எங்களை கழுவி உம்முடைய அபிஷேகத்தால் நிறைத்து உம்முடைய அன்பு பிள்ளையாய் மாற்றி இருக்கிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ பெரியவர் ஆண்டவரே, நீர் உன்னத தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, நன்மை செய்பவரே, ஒரு நன்மையும் குறையாதே. அவர் நல்லவரே, நன்மை செய்தவரே, ஒரு நன்மையும் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அந்நாளில் அவர் பாதம் அமர்ந்த அன்னாளின் ஜெபம் கேட்டார். அன்னாளின் அவர் பாதம் அமர்ந்த அன்னாளின் ஜெபம் கேட்டார். அனாதையாய் தீர்ந்த அந்த ஆகாரின் குரல் கேட்டார். அனாதையாய் தீர்ந்த அந்த ஆகாரின் குரல் கேட்டார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசு முன் நீ நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலா. இயேசு முன் நீ நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலா. விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலா. விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை
அபிஷேகம் பெற்ற தேவ ஜனமே, உன்னோடு தேவன் இருக்கிறார். உன் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நம் தேவன் கண் மணியோட பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் தோல்வி அடைவதில்லை ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கும் பொழுது எங்களை தேவனே வழி நடத்தி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நாங்கள் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே தேவனுக்கென்று நாங்கள் ஆர்ப்பரிக்க எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறீர் ஐயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த அபிஷேகம் எங்களை ஒரு நாள் வெக்கப்படுத்தாது ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிப்பிக்கும் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறீரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் மத்தியில் இடைவிடுவீராக. நான் தேவனே, எங்கள் ஆராதனையை சுகந்த வாசனையாய் நீர் அங்கீகரிப்பீராக. தேவரீர், அப்படி செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கே நாங்கள் கனமகிமை துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை அங்கீகரிப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனே. செய்தி கொண்டு வரும் தாசரி ஆசீர்வதிப்பீராக. அவரோடு இடைபெடுவீராக. வார்த்தையை கேட்கும் பொழுதே அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தேவரே, எங்களோடு இடைபடுவதற்காய் நன்றி. உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. உறங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். உழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே,
ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே பாத்திரம் நிரம்பி 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 வழிவதா சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. அபிஷேக நதி அது செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியம். என் பாத்திரம் நிரம்பி வழிவதாக தாவீது இப்படியாய் சொன்னார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நான் அவருடைய பங்கா இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த நாளிலும் அபிஷேக நதியாக நீங்கள் மாறப்போகிறீர்கள், ஜீவ நதியாக மாறுவீர்கள். உங்களை ஆண்டவர் நிரப்புவார், உங்கள் மீது அவருடைய அபிஷேகம் வழிந்தோடும்படி செய்ய போகிறார். அபிஷேகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகம் ஈடு இணையற்ற காரியங்களை செய்கிறது. ஒரு மனிதனை புது படைப்பாய் மாற்றுகிறது. இந்த கடைசி நாட்களில் அபிஷேகம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த பூமியில வாழ்ந்ததனுடைய நோக்கமே இல்லாமல் போய்விடும். அபிஷேகத்துக்காக அபிஷேகத்துக்காக பரலோக வல்லமைக்காக தேவ பிள்ளைகள் காத்திருந்தார்கள். அக்னி நாவோடிவிலே அவர் இறங்கி வந்தார், அவர்களை நிரப்பினார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அபிஷேகம் என்பது என்ன? இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறது? நாம் இவ்வளவு நாட்களாய் அபிஷேகம் பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று நம்மையே நாம் நிதானிக்காமல் ஏதோ ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு, ஏதோ ஒரு சில அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நான் எல்லாவற்றையும் நிரப்பப்பட்டுட்டேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆவியானவர் அபிஷேகத்தின் ஆழத்துக்குள் உங்களை கொண்டு செல்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது விடுதலை பயணம் 29வது அதிகாரம் 1-7 வசனங்கள் வரை நாம் வாசிப்போம். விடுதலை பயணம் 29வது அதிகாரம் 1-7 வசனங்கள். இங்கே சொல்லப்படுகிறது யாரை கடவுள் அபிஷேகம் செய்தார்? குருத்துவ பணிக்குரிய நீ அவர்களை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்களுக்கு இவ்வாறு செய். ஓர் இளங்காலையும் குறைவுபாடற்ற இரு செம்மறி கிடாய்களையும் தேர்ந்தெடு. சிறந்த கோதுமை மாவினால் புளிப்பற்ற அப்பம், எண்ணெயில் பிசைந்த புளிப்பற்ற நெய்யப்பம், எண்ணெய் தோய்ந்த புளிப்பற்ற அடைகள் ஆகியவற்றை செய்து ஒரு கூடையில் இட்டு கூடையோடு அவற்றை எடுத்து வா. மேலும் அந்த காளையையும் இரு செம்மறி கிடாய்களையும் கொண்டு வா. சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் அருகில் வர செய்து அவர்களை தண்ணீரால் கழுவு. உடைகளை எடுத்து வந்து கோடிட்ட உள்ளாடை, ஏப்போதின் அங்கி, ஏப்போது மார்பு பட்டை இவற்றை ஆரோனுக்கு அணிவித்து ஏப்போதின் கை வண்ணமிக்க கச்சையால் கட்டுவாய். அவன் தலைமேல் தலைப்பாகையை வைத்து அதன் மேல் புனித மணிமுடியையும் வை.
திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து வந்து அவன் தலைமை ஊற்றி அவனுக்கு அறிவு செய். அவனை அருள் பொழிவு செய் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை அபிஷேகம் செய் என்று சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். ஒன்று சாமுவேல் 16:16 மூன்றாவது இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற போது, ஈசா வழிக்கு அழைத்திடு, அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்று. நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக அபிஷேகம் செய் என்று ஆண்டவர் சொன்னார். பல ஏற்பாட்டிலும் அபிஷேகம் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. இதை, இந்த அபிஷேகம் என்ற வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்துகிறார்கள். விக்கிரகங்களுக்கும் அவர்கள் அபிஷேகம் செய்கிறார்கள். பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம் என்று பல விதங்களிலே அவர்கள் அபிஷேகம் செய்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் அல்ல இந்த அபிஷேகம். உன்னை வேறு மனிதனாக மாற்றுவது தான் இது அபிஷேகம். பழைய ஏற்பாட்டிலே, கிறிஸ்தவர்களுடைய பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் என்பது வல்லமை. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது அபிஷேகம் என்பது பரிசுத்தம். அல்லேலூயா. ஆகவேதான் நாம் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை அபிஷேகம் செய்ய வேண்டும்? எனக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அபிஷேகம் செய். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த அபிஷேகம் பெற்றவர் என்ன செய்வார்? இந்த அபிஷேகம் பெற்றவர் என்ன செய்ய வேண்டும்? லேவியர் ஆகமம் 16:16 பழைய ஏற்பாட்டிலே, லேவியர் 16:32-34 வரை வாசிக்கிற போது, அருள் பொழிவு செய்யப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு தன் தந்தைக்கு பின்னர் குருவாக நியமனம் பெற்றவனே பாவ கழுவாய் நிறைவேற்றுவான். அவன் தூய உடைகளான நாற்பட்டு ஆடைகளை அணிந்து கொண்டு தூயத்திற்காகவும் சந்திப்பு கூடாரத்திற்காகவும் பலிபீடத்திற்காகவும் பாவ கழுவாய் நிறைவேற்றுவான். குருக்களுக்காகவும் சபையின் எல்லா மக்களுக்காகவும் பாவ கழுவாய் செய்வான். ஆண்டுக்கு ஒரு முறை இஸ்ரேல் மக்களுக்காகவும் அவர்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் கழுவாய் நிறைவேற்ற வேண்டும். இது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் நடுவாக ஆசாரியர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளிடத்திலே பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கிறவர்களாக நாம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே கடவுளின் ஆவி, கர்த்தருடைய ஆவி என்று சொல்லுவதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவி என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே எண்ணெயை அபிஷேகம் செய்தார்கள். கொம்பினாலே அபிஷேக தைலத்தை உருவாக்கி அதை ஒளிவு செய்தார்கள், அறுப்பொழிவு செய்தார்கள். இந்த அபிஷேக தைலம் ஆசாரியனிடத்திலே தான் இருக்க வேண்டும், மற்றவரிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த ஆசாரியன் தான் அபிஷேக பொழிவு செய்ய முடியும். ஆனால் சால்வையை எடுத்து போடுகிற போது வல்லமை இறங்கினதையும் நாம் பார்க்கிறோம். சால்வையை எடுத்து போட்ட போது தேவனுடைய வல்லமை இறங்கினதை நாம் பார்க்கிறோம். நாம் பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், தேவன் யாரை அவர் அபிஷேகம் செய்ய விரும்புகிறாரோ அவர்கள் மீது அவருடைய வல்லமை இறங்கி வரும். ஒவ்வொரு நாளும் இந்த அபிஷேகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜாவாக உயர்த்தினது ராஜரீக அபிஷேகம். அல்லேலூயா. இயேசுவை அளவில்லாமல் நிரப்பப்பட்டு ஒரு சுவிசேஷகனாக சென்ற இடமெல்லாம் அற்புதம் செய்கிறவராக அவரை நிரப்பினது ஒரு அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அபிஷேக தைலம் செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வரையறுத்து கொடுத்திருக்கிறார். தைரியத்தோடு செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த அபிஷேகம் வருகிற போது நமக்குள்ளாய் ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்.
ஜெயம் கொள்ள முடியவில்லையே, என் வாழ்க்கையில நான் கீழே விழுந்துகிட்டே இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியல, நான் மறுபடியும் நான் கீழே விழுகிறேன், ஏதோ ஒரு பாவத்துல விழுந்துகிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்துல இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கக்கூடிய நண்ப பிள்ளைங்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொடுக்கிறார். என்னுடைய அபிஷேகம் உன்னை பரிசுத்தமாக்கும், என்னுடைய அபிஷேகம் உன்னை பரிசுத்த வாழ்க்கையிலே உன்னை நடத்தும், என்னுடைய அபிஷேகம் உன்னுடைய நுகத்தடிகளை முறிக்கும். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம் உன்னை வேறு மனிதனாய் மாட்டிவிடும். அப்போ இந்த அபிஷேகத்தை குறித்து நம்ம பார்க்கும் போது, பழைய ஏற்பாட்டுலயும் சரி புதிய ஏற்பாட்டுலயும் சரி, பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய வல்லமை, புதிய ஏற்பாட்டுல இன்டர்னலா உள்ளான மனிதன் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கிறான். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு மூணு மடங்கு அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். த்ரீஃபோல்ட் அனாயிண்டிங் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், தி த்ரீ ஸ்டேட் அனாயிண்டிங், மூன்று வகையான அபிஷேகத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்தியை நான் கொடுத்து கொண்டு இருக்கிற போது, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையிலிருந்து மூன்றாவது நிலைக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 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 இதை நான் பேசிக் கொண்டிருக்கிற போது ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்துல பேசுவார். ஆமென். முதலாவது சவுலை பார்க்கிறோம். இந்த சவுல் முதல் நிலையிலேயே நின்று விட்டான். முதல் நிலையிலேயே நின்று விட்டான். சாலமோனை பார்க்கிறோம், அவன் முதல் நிலையிலிருந்து இரண்டாவது நிலைக்கு கடந்து வந்தான், இரண்டாவது நிலையிலேயே நின்று கொண்டான். ஆனால் தாவீதை பார்க்கிறோம், அவன் மூன்றாவது நிலைக்கு அவன் கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட சம்பவத்தை 1 Samuel 16:1-13 நாம் அங்கே நாம் வாசிக்கலாம். ஆனால் இப்பொழுது அவன் எப்படி மனுஷர்களால் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் தகப்பனால் ஒதுக்கப்பட்டான், ஆனால் ஆண்டவரோ அவனை முன்குறித்து தீர்க்கதரிசியை அனுப்பி அபிஷேகம் செய்தார். 1 Samuel 16:3 இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற போது, தாவீதுடைய அபிஷேகத்தையும் சவுலுடைய அபிஷேகத்தையும் நாம் பார்க்கிறோம். ஈசாய் வழிக்கு அழைத்திட, அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன், நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 Samuel 10:1 எடுத்து வாசிப்போம். அப்பொழுது சாமுவே தைல குப்பியை எடுத்து அவர் தலைமேல் வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கும் போது, சவுலை ஆண்டவர் அபிஷேகம் செய்த தலைவனாக அபிஷேகம் செய்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, தாவீதை ஆண்டவர் எதுக்காக அபிஷேகம் செய்தார்? அவனை எனக்காக வேறு பிரிக்கும்படி அவனை அபிஷேகம் செய்தார். சவுலை எதுக்கு அபிஷேகம் செய்தார்? சவுலை தலைவனாகும்படி அபிஷேகம் செய்தார். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தாவீதுடைய அபிஷேகம் ஆண்டவருக்கென்று வாழ வேண்டும், ஆண்டவருக்காக ஓட வேண்டும் என்பதற்கான ஒரு அபிஷேகம். சவுலுக்குள்ள அபிஷேகம் அவன் தலைவனாக இருக்க வேண்டும். தாவீதுடைய அபிஷேகத்தையும் சவுலுடைய அபிஷேகத்தையும் நாம் பார்க்கிற போது, தாவீதினுடைய அபிஷேகமும் சவுலுடைய அபிஷேகமும் தேவனுடைய நோக்கத்தோடு கூட தான் அபிஷேகம் செய்யப்பட்டது. தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் அபிஷேகம் செய்தார். ஆனால் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சவுல் வர வர அவனுக்குள் இருந்த அபிஷேகம் குறைந்து கொண்டே போனது. ஒரு லெவல்ல வேறே ஒரு ஆவி அவனை தாக்கினது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீ எதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டாய்? நிறைய பேரு நான் பார்க்கிறேன், நான் என்னுடைய ஊழியத்துல பார்க்கும் போது அநேகர் அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும், அபிஷேகம் 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 அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. ஆனா அபிஷேகம் எதற்காக? வல்லமையில் ஆடுவதற்கா? வல்லமையில் குதிப்பதற்கா? அபிஷேகத்தை பெற்ற பின்பு ஆண்டவருடைய நாமத்தை தூசிப்பதற்கா? எதற்காக தேவனுடைய அபிஷேகம்?
இந்த அபிஷேகத்தை பெற்ற பின்பு நீ எப்படி வாழ வேண்டும், அபிஷேகம் பெற்ற பின்பு நீ எதையெல்லாம் செய்யக்கூடாது, எந்த இடத்திலெல்லாம் நீ உட்காரக்கூடாது, நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இங்கே நாம் வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 9 அதிகாரம் 16 இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிற போது, இஸ்ரவேலினுடைய அதிபதியாக சவுல் ஆண்டவருடைய ஆளுகை செய்கிறவனாக ஆண்டவர் அவனை அபிஷேகம் செய்தார். நாளை இந்நேரம் பென்யமீன் நாட்டின் ஒருவரை உன்னிடம் அனுப்புவேன், உன் மக்களான இஸ்ரவேலின் தலைவனாக அவனை நீ திருப்பொழிவு செய், பெலிஸ்தியரின் கை நின்று அவன் என் மக்களை விடுவிப்பான், என் மக்களை நான் கண்ணோக்கினேன், அவர்களின் கூக்குரல் என்னிடம் வந்துள்ளது. அபிஷேகத்தை பெற்ற பிறகு, அந்நிய பாஷையை பெற்ற பிறகு, வேத யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரு நாவில் இருந்து வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு அபிஷேகம் பெற்றேன்னு சொல்ற நம்ம வாயில எந்த வார்த்தை வருது யோசித்து பாருங்க. சிலர் நீங்க யாரை பத்தியும் தீய வார்த்தைகள் பேச மாட்டோம், ஆனா யாரையாவது பத்தி குறை சொல்லுவோமா இல்லையா, அவங்க இப்படி இவங்க அப்படின்னு நம்ம பேசுறோமா இல்லையா, அதுவே தவறு. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இந்த அபிஷேக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினார், உடனே முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க, நாவுல நாவோட உடன்படிக்கை பண்ணியிருந்தேன், கண்களோட உடன்படிக்கை பண்ணது, ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்களை ஆவியானவர் ஆவிக்குரிய உலகத்துல உங்களை அப்படியே எடுத்துட்டு போவார், வரங்களால் கனிகளால் கொடைகளால் உங்களை நிரப்புவார். நீங்க ஆவியானவருக்கு நீங்க உங்களை முழுமையா சரண்டர் பண்ணுங்க. நீங்க ஒப்பு கொடுக்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. கண்ணீர் வடிப்பதுனாலோ, ஒரு நாள் கதறி அழுது கேட்பதுனாலோ ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவன் அவனுடைய பக்தி விருத்திக்காகவே ஆவியானவருடைய வரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. 1 சாமுவேல் 18 அதிகாரம் 10 இறை வார்த்தை இங்கே நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18:10. மறுநாளே கடவுள் அனுப்பிய தீய ஆவி, கடவுள் அனுப்பிய ஒரு தீய ஆவி சவுலை ஆட்கொள்ள, சவுலை ஆட்கொள்ள அவர் தம் வீட்டில் விதற்றினார். அப்பொழுது தாவீது ஒவ்வொரு நாளும் செய்வது போல யாழ் எடுத்து மீட்டினார். பிரைஸ் தி லார்ட். இங்க பாக்குறோம் 1 சாமுவேல் 26 9-11 வரை நம்ம வாசிக்கும் போது, விரோதியா இருந்த சவுலை குறித்து தாவீது சொன்னது என்ன, இந்த அசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவன் அபிஷேகம் செய்யப்பட்டவனை எதிர்க்கிறான். தாவீதும் அபிஷேகம் செய்யப்பட்டவன் தான். ஆனால் நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையிலே கர்த்தருடைய ஆவினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களை எதிர்க்க முடியாது. அப்படி நீங்கள் எதிர்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆவியை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். ஆனா இங்க பாக்குறோம், சவுலும் அபிஷேகம் செய்யப்பட்டவன் தான், தாவீதும் அபிஷேகம் செய்யப்பட்டவன் தான், ஆனா சவுலுக்குள்ள ஒரு வேற ஆவி வந்தபோது அவன் அபிஷேகத்தை எதிர்க்கிறான். எப்பொழுதும் சத்ருவானவன் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களுக்கு விரோதமாக தான் எழும்புவான். ஆனால் இந்த மாதத்துல ஒருவேளை சத்ரு உனக்கு நேரா எழும்பி வந்தாலும் ஜெயக்கொடியானவர் எபினேசர் உன் அருகில் இருப்பார். ஆமென். அவர் உனக்குள்ள இருப்பார். The anointing will overflow from you. உனக்குள்ள இருந்த ஜீவ நதி புறப்பட்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. 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 என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வட்டாது ஒரு நாளும்,
எனக்குள்ளே ஜீவ ஊற்று பற்றாது முடிந்தாலும் அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் நிரம்பி நிரம்பி வருகின்றது வழிந்து ஓடுகின்றது எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் மாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது செய்தி கொடுத்துருக்காங்க ஆண்கள் இங்க நிக்கிறாங்க பெண்கள் இங்க நிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க ஆராதனை எடுத்துட்டு இருக்கிறாங்க நான் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன் உட்கார்ந்து தேவ செய்திக்காக உட்கார்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காட்சி ஆண்டவர் காண்பித்தார் அந்த காட்சியில் பலிபீடம் இருக்குது பிள்ளைங்க ஆராதிக்கிறாங்க ஆனால் அங்கேருந்து ஒரு நதி புறப்பட்டு வருது வெள்ளங்கணக்க அடித்து புரண்டு வருது ஆனால் அது எல்லார் மேலேயும் போக மாட்டேங்குது சில பேருக்குள்ள கால் பக்கமாக போகுது சில பேரை நிரப்புது சில பேரை ஒட்டி போகுது ஆனால் தொட மாட்டேங்குது சில பேர் அப்படியே முங்கி இருக்கிறாங்க அதில் இப்படி ஒரு காட்சியாக ஆண்டவர் அந்த இடத்துல காட்டினார் நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்னுடைய நேரம் வந்தது நான் போய் செய்தி கொடுக்கறதுக்காக போய் நின்று ஒரு பாடலை பாட ஆரம்பித்தேன் அந்த பாடலை பாடிக்கொண்டு இருக்கிற போது அந்த நதி மறுபடியும் கரண்டு பலிபிடத்துலேருந்து இறங்கி போகுது அது போகும்போது ஒரு கூட்டத்தில் இந்த சைடில் இருந்து ஒரு ரெண்டு பேர் இங்கேருந்து ஒரு ஆண் இங்கேருந்து ஒரு பெண் சுழட்டிட்டு வந்து கீழே விழுந்தாங்க நான் கவனிக்கல எல்லாரும் ஆவில நிரம்பி ஜெபிச்சுட்ருக்குறோம் தேவனோட மகிமை இறங்கி இருக்குது அந்த ஆலயம் முழுதும் நிரம்பி இருக்குது ஆனால் ரெண்டு பேர் விழுந்து கிடக்குறாங்க அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு கடைசியில் நாங்கள் பார்க்கும்போது அவர் அந்த ஆலயத்தை கட்டின கொத்தனார் அந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார் அவரு அந்த ஆலயத்துக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கிறார் ஜப கூட்டங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இருக்கார் ஆனால் அவருக்குள்ள பிசாசு ஆனால் இந்த நதி இறங்கி போனது பாருங்கள் எல்லாம் மறைந்து கிடக்கக்கூடிய ஒளிந்து கிடக்கக்கூடிய எல்லா வலு சர்ப்பத்தையும் ஆண்டவர் எடுத்து கொண்டு வந்துருவார் புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார் புது கிருபை நாம் பெறுகிற போது இந்த அபிஷேகம் நமக்குள்ள சரியா யூஸ் பண்ணணும் அபிஷேகத்தை பெற்றுட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க கூடாது சும்மா உட்காந்து கதை பேசிக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு ஊழியம் பண்ணாம
ஒவ்வொருத்தரையா பார்த்துக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தா அது ஆபத்து. அபிஷேகத்தை பெற்றிருப்ப அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உன்னோட நோக்கத்தோட உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறும் வரை ஆண்டவர் உன்னிடத்துல எதிர்பார்த்து கொண்டிருப்பார், உன்னிடத்துல கேட்பார். எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, நம்மை விட அதிகமாய் வைராக்கியமா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி உனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் உன்னை நம்பி இந்த பொறுப்பை இந்த பொருளை உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மண்பாண்டத்திலே தேவனுடைய பரலோக பொக்கிஷத்தை ஆண்டவர் இந்த மண்பாண்டத்துக்குள்ளாய் வைத்திருக்கிறார். இதனை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆமென். ஆகவேதான் இங்க பாக்குறோம், இந்த சவுல் தாவீதை விரட்டுகிற போது 1 Samuel 26:9-11 வரை வாசிக்கும் போது சவுலை குறித்து தாவீது சொன்னது என்ன என்று பார்க்கும் போது, இந்த சவுல் தாவீதை கொலை செய்வதற்காக வகை தேடி கொண்டிருந்தான். ஆனா அந்த நேரம் 1 Samuel 26 நம்ம வாசிக்கும் போது 9 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து வீட்டுக்கு கை வைத்து விட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். மேலும் தாவீது, வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, ஆண்டவரே அவரை கொல்லட்டும், அவர் காலம் நிறைவுற்று தாமாகவே இறக்கட்டும், அல்லது போரில் சென்று அவர் மறியட்டும், ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள் மேல் நான் கை வைக்காதபடி ஆண்டவர் என்னை காப்பாராக. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை வேதனைப்படுத்துறோம், கஷ்டப்படுத்துறோம், கைய நீட்டுறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாத்தானுடைய வேலை. கடைசி நாட்கள்ல குற்றம் சொல்லுகிற ஆவி, வலு சர்ப்பத்தின் ஆவி அநேகரை வஞ்சிக்கும். வேதம் சொல்லுது, மேலையும் போய் உங்க பிள்ளைங்களை பாருங்க இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல குற்றம் சொல்லிட்டு இருக்குமா. ஆனா தாவீதை பாருங்க, அவனை தொடாத, அவன் திருப்பொழிவு செய்யப்பட்டான். சவுல் இங்க நம்ம பாக்குறோம், அவனுடைய அபிஷேகத்தை சரியான விதத்துல பயன்படுத்தாததுனால அஞ்ஞானம் கேட்கக்கூடியவர்கள் இடத்துல போய் அஞ்ஞானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இப்படி கேட்டதுனால கிட்டத்தட்ட 39 வருஷம் அபிஷேகமே இல்லாம வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். Praise the Lord. Praise the Lord. சவுல் ஒரு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்றான் அப்படின்னு சொன்னா, இரட்டத்தனமான வாழ்வு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அபிஷேகத்தை பெற்று விட்டு பாவத்தோடு விளையாண்டு கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது எடுக்கப்படாது. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுவார். இரண்டாவது நிலைக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அனாயிண்டிங் 1 Samuel 1:33 33வது இறைவார்த்தையும் 39வது இறைவார்த்தையும் நாம் வாசிப்போமா. அரசர் அவர்களிடம், உங்கள் தலைவனுடைய அலுவலரும் நீங்களும் சேர்ந்து என் மகன் சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து செல்லுங்கள். அங்கே குரு சாதோக்கு கூடாரத்திலிருந்து எண்ணெய் கொம்பை எடுத்து வந்து சாலமோனை திருப்பொழிவு செய்தார். அப்பொழுது எக்காலம் முழங்க எல்லா மக்களும் சாலமோன் அரசன் வாழ்க என்றனர். Praise the Lord. Praise the Lord. இந்த சாலமோனை ஆண்டவர் அபிஷேகம் செய்கிறார் தேவனுடைய ஊழியர்கள் மூலமாக. அவன் பலி செலுத்தின போது தேவன் பேசுவார். ராஜா பலி செலுத்தும் போது அங்கே தேவ சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கிற நீங்க இன்னைக்கு என்ன கேட்கறீங்க? தேவ சத்தம் கேக்குறீங்களா? இந்த ஆண்டவர் வந்து கேட்காரு, சாலமோனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது இந்த சாலமோன் என்ன சொன்னாரா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும்,
இந்த அபிஷேகம் ஒரு பெரிய மனிதனாக ஞானியாக உன்னை மாற்றும் மகனே. நீ அபிஷேகத்தை பெற்றிருப்பேன்னு சொன்னா நீ கற்றுக்கொள்ளாத காரியங்கள் எல்லாம் ஞானமா ஆண்டவர் ஆவியில வைப்பார். நீ அதை கற்றுக்கொள்ளவே மாட்டே, ஆனா உனக்குள்ள அதெல்லாம் இருக்கும், அந்த மூலக்கூறுகள் எல்லாம் உனக்குள்ள இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அதுதான் அபிஷேகம். உனக்கு தெரியாது, ஆனா தேவன் ஆவியில உனக்கு அதை வைப்பார். ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. ஒன்று குறிப்பேடு 29 அதிகாரம் 22 இறைவார்த்தையில the second type of anointing அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இவர்கள் அன்று உண்டு குடித்து ஆண்டவர் திருமுன் பெரிதும் மகிழ்ந்தனர். தாவீதின் மகன் சாலமோனை 2 முறையாக அரசனாக்கினார்கள். ஆண்டவரின் பெயரால் அவரை தலைவராகவும் சாதோக்கை குருவாகவும் திருப்பொழிவு செய்தனர். அல்லேலூயா. அல்லேலூயா. The second type of anointing. முதல் நிலை நிரப்பப்பட்டவன், நிறைவு பெற்றவன், அவனோட லைஃப் மாறினது, எந்த போராட்டமும் இல்லை. எனக்கு எதிரியும் இல்லை, இடையூறும் இல்லை. இதுதாங்க இரண்டாவது அபிஷேகம். நீ அபிஷேகத்தினுடைய இரண்டாவது நிலைக்கு வரும்போது போராட்டங்கள் இல்லாதபடி கர்த்தர் உன்னை நடத்துவார். ஓடும்படி செய்வார். போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனா அவைகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை விடுவிப்பார். நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? அதே அரசராகமா 5:4-5 வசி. ஆகையால் ஆண்டவர் என் தந்தை தாவீதை நோக்கி, உனக்கு பின் உன் அரியணையில் நான் அமர்த்தும் உன் மகனே என் பெயருக்கு கோவில் கட்டுவான் என்று சொன்னார். ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆரம்பித்தான், ஆனா செகண்ட் போர்ஷன் ஆஃப் அனாயிண்டிங் என்னதுன்னா, நமக்குள்ள நன்மை எது தீமை எதுங்கிறத உணரும்படி ஆவியானோர் நமக்குள்ள வழி நடத்துவார். அபிஷேகம் உனக்குள்ள இருந்து எது நன்மை எது தீமைங்கிறத உயிர்த்துணரக்கூடிய அறிவு உனக்கு உண்டாகும். அதுதான் இரண்டாவது நிலை. Praise the Lord. ஒரு விசுவாசிக்கு டைம் பாஸுக்கு கிடைக்கிறது அபிஷேகம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கிறங்க, அந்த அக்கா பெற்றுட்டாங்க, இவங்க பெற்றுட்டாங்க, நானும் பெற்றுக்கொள்ளணும் இல்ல, அது அபிஷேகம் இல்ல. அபிஷேகம் நன்மை தீமையை அறியும்படி செய்யும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. அடுத்து பார்க்கறோம், சரியா நம்ம அபிஷேகத்துல நடத்தப்படலன்னா கேடான வாழ்க்கைக்குள்ள நம்ம தள்ளப்பட்டுருவோம். இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றிருக்க, ஆவில நிரம்புற, அந்நிய பாஷை பேசுறேன் அப்படின்னு சொல்றோம், ஆனா வாழ்க்கையில மாற்றமே இல்லை. வாழ்க்கையில மாற்றம் இல்லை, சுவாபத்துல மாற்றம் இல்லை. ஏன், என்ன காரணம்? உள்ளான மனிதன் வளப்படல. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நிலைக்கு அவன் போகாதபடி அவனுடைய மனம் கரைப்பட்டது. அவன் இன்பங்களை காண்பதற்காக, அனுபவிப்பதற்காக பல பெண்களிடத்திலே அவன் கடந்து சென்று விட்டான், பாவத்திலே விழுந்து விட்டான். அன்புக்குரியவர்களே, அபிஷேகத்தை பெற்றுட்டா நம்ம எல்லாத்தையும் பெற்றுட்டோம்னு நினைச்சிடாதே. அபிஷேகம் பெற்ற பிறகு கூட பாவத்தில் விழுவதற்கான வாய்ப்புகளை சத்ரு உனக்கு கொண்டு வந்து வைப்பான். கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ விழுந்து போயிருவே.
ஒரு செத்த ஈ அந்த தைலத்தையே கரப்படுத்திடும். தேவனுக்கு பிரியமானவர்களே, எனக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு விழுந்து போவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய வழிநடத்துதலையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய சத்தத்தையும் கேட்காதபடி சுய இஷ்டமாய் வாழ்கிறவர்கள். இந்த நாளில் கூட இந்த நிலையில நாம் இல்லாதபடி நம்மையே நாம் பார்த்து கொள்ளுவோம். உன்னுடைய வாழ்க்கையில அபிஷேகம் கரைபட்டு போவதற்கு காரணம் உன்னுடைய செல்போனாக இருக்கலாம், தவறான உறவுகளாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்லியா பழகிறேன்னு சொல்லலாம், ஜாலியா பேசுறேன்னு சொல்லலாம், மாயான உலகத்துல மாயான தோற்றத்தை நீ காண்பித்துக் கொண்டிருக்கலாம். ஆலயத்துல ஒரு நிலை, வீட்டில் ஒரு நிலை, வேலை பார்க்கிற இடத்துல ஒரு நிலை, சமுதாயத்தில் ஒரு நிலை. வேஷம் தரிக்காதபடி ரோமர் 12:1 இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், உங்களுடைய அவயவங்களை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள், புத்தியுள்ள ஆராதனை செலுத்துங்கள். அவருக்கு பலி செலுத்துகிற போது புத்தியுள்ள ஆராதனையை நீங்கள் செலுத்துங்கள். ஆச்சரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் உங்களுடைய பேச்சுல நடத்தையில எல்லாவற்றிலும் இந்த அபிஷேகம் உங்களை கரெக்ட் பண்ணும், உங்களை சரிபடுத்தும். 1 Kings 11:9 இறைவார்த்தையில நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சாலமோன் ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சி அளித்திருந்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகி சென்றது. பார்த்தீங்களா, ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்கிறார், ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆனா இந்த எச்சரிப்பை எல்லாம் பெற்ற பிறகு கூட அவருடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமா இல்லை, ஆண்டவரை விட்டு விலகினது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் 2 நிலையிலிருந்து 3 நிலைக்கு வர முடியாமல் அவன் தவித்துக் கொண்டிருந்தான். இங்கே நாம் தாவீது 3 நிலையில எப்படி அபிஷேகம் செய்யப்பட்டாங்க இதை நாம் பார்ப்போமா? 1 Samuel 16:3 இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிற போது, ஈசாயின் குமாரன் எனக்காக அபிஷேகம் செய் என்று ஆண்டவர் சொன்னார். 12 வசனத்துல இந்த அபிஷேகம் இறங்கினதை நாம் பார்க்கிறோம். ஒரு சாதாரண மனிதன் இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட பின்பு அவன் வாழ்க்கை மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். சாமுவேல் ஆண்டவருக்காக அபிஷேக தைலத்தை எடுத்து ஊட்டின போது வேறு மனிதனாய் மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவன், முதலாவது சகோதரன் மத்தியிலே வீட்டிலே தேடி வந்த போது அவனை காணவில்லை. ஆனா ஆண்டவர் பாருங்க, இடம் டேட்டு எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்ற, இந்த நாள்ல இங்க போ, இவன் இங்க இருப்பான், இவனை அபிஷேகம் செய். ஆண்டவர் உன்னை முன்குறித்திருக்கிறார். அன்பு பிள்ளைங்களே, உங்களை அபிஷேகம் செய்வதற்கான நேரத்தையும் நாட்களையும் கூட கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் என்னை கூப்பிட்டார், ஒரு நாள் அவர் உங்களை கூப்பிடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 1 Samuel 16:18 இறைவார்த்தை, பணியாளர்களில் ஒருவன், இதோ பெத்லகேமை சார்ந்த ஈசாயின் மகனை பார்த்தேன், அவன் யாழ் மீட்டுவதில் வல்லவன், வீரம் உள்ளவன், போர் திறன் பெற்றவன், பேச்சு திறன் உடையவன், அழகானவன், மேலும் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த அபிஷேகம் வந்த பிறகு அவன் வாழ்க்கை மாறுது. அவன் தேறினவனாக, யாழ் இசைப்பதில், யுத்தத்தில் வாள் சண்டை போடுவதில், எல்லாவற்றிலும் தேறினவனாக அவன் மாறினான் என்று வேதத்துல நாம் பார்க்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Transformation is going on inside the David's life. தாவீதோட வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைங்களே, அபிஷேகம் பெற்றிருக்கிற நீங்கள் உங்களுக்குள் மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்குள் மாற்றம் வந்து கொண்டு இருக்கிறதா?
நீங்கள் மறுரூபத்தினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய பழைய சுவாபங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு யோசித்து பாருங்கள். கோபமுடையவர்கள் கோபமுடையவர்களாக இருக்கிறீர்கள், தீய வார்த்தை பேசுகிறவர்கள் தீய வார்த்தை பேசுகிறவர்களாக இருக்கிறீர்கள், எரிச்சல் அடைகிறவர்கள் எரிச்சல் அடைகிறவர்களாக இருக்கிறீர்கள், சினமுடையவர்கள் சினமுடையவர்களாக இருக்கிறீர்கள், ஊனியல் பின் காரியங்களை செய்கிறவர்கள் ஊனியல் பின் காரியங்களில் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகம் என் மேலே, என் பாத்திரம் நிரம்புகிறது என்று ஆடி பாடுகிறீர்கள். தேவனுக்கு பிரியமானவர்கள், இன்றைக்கு சபைகள் எல்லாம் மாயான அபிஷேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், போலியான அபிஷேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், கரையான அபிஷேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைங்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்வை மாற்றுகிறதாக மாற வேண்டும். ஆமென். தாவீதோட வாழ்க்கையிலே அந்த அபிஷேகம் அவனை தேறினவனாக மாட்டினது என்று நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 10:6 இறைவார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் வருகிற போது அவன் வேறு மனிதனாக மாறினான் என்று பார்க்கிறோம். வேறு இருதயம் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அபிஷேகத்துல 3 நிலை, பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதே மாதிரி நீ சிறு பிள்ளையா இருப்ப, அடுத்தது உன்னை பக்குவப்படுத்துவாரு, அடுத்தது உன்னை பண்படுத்துவாரு. ஆமே அல்லேலூயா. நீ எங்க இருக்கிற, எந்த நிலையில இருக்கிற யோசித்துப்பாரு. எல்லாம் தெரிஞ்சது போல இருக்கிறியா? ஒரு நிலையில வந்த உடனேயே ஆண்டவர் என்னோட பேசிட்டார். இன்னைக்கு அநேக பிள்ளைங்களை நான் பார்க்கும்போது அவங்க பேசும்போதெல்லாம் எனக்கு ஒரு பக்கம் அழுகையா இருக்கும், ஒரு பக்கம் அவங்களுடைய வாஞ்சியை பார்த்து சந்தோஷப்படுவேன். அவங்க சொல்லுவாங்க, பிரதர் ஆண்டவர் என் கூட பேசினாரு பிரதர், இப்படி சொன்னார் பிரதர், அப்படி சொன்னார் பிரதர். ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும், ஒரு பக்கம் தேவ சத்தத்தை ஒழுங்கா கேட்கணும். சும்மா பைபிளை படிச்சுட்டு சத்தத்தை கேட்கறேன்னு சொல்லக்கூடாது. 1 சாமுவேல் 17:34 வாசிக்கிறோம், என் தகப்பன் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருக்கும், ஆடுகளை மேய்க்கும்படி அனுப்பினான், ஆனா இந்த அபிஷேகம் வந்த பிறகு எனக்குள்ள தைரியம் வந்துருச்சு. அல்லேலூயா. ஆடுகளை சிங்கங்கள் வருகிற போது அதை மேற்கொள்ளக்கூடிய தைரியம் இந்த தாவீதுக்குள்ள எப்படி வந்துச்சு? அபிஷேகத்தினால. எதிர்த்து நிற்கக்கூடிய அனுபவம், பிசாசுகளை எதிர்த்து நிற்கக்கூடிய அனுபவம் அபிஷேகத்துக்கு பின்புதான் உங்களுக்கு வரும். பைபிள அதிக நாட்டம் உண்டாகும், பைபிள படிக்கக்கூடிய பைபிள தியானிக்கக்கூடிய நாட்டம் அபிஷேகத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அதே போல இந்த அபிஷேகத்துல பல போராட்டங்களும் வரும். தாவீத ஆண்டவர் அபிஷேகம் செய்த பிறகுதான் அவன் ஓடி அலைய ஆரம்பிச்சான், ஆனா நிலைத்து நிற்கும்படி ஆண்டவர் செய்தார். இந்த அபிஷேகம் தான் கோலியாத்தை அடிக்கக்கூடிய வல்லமையை பெற்றது. இவனுக்கு அடிக்கக்கூடிய வல்லமை இருக்குதா இல்லையாங்கிறது கூட இவனுக்கு தெரியல, ஆனா ஒரு தைரியம் இருந்துச்சு. 5 குளங்களை கொண்டு போறான், ஆனா ஒரு கல்லு தான் அடிச்சான் பாருங்க, நெத்தி பொட்டுல அடிக்கும்படி ஆண்டவர் வைத்தார். இன்னைக்கு உனக்கும் அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கி வரும். சாத்தானை நெத்தி பொட்டுல அடிச்சு வீழ்த்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ எழும்பணும், தேவனுடைய பிள்ளைங்க அபிஷேகத்துல எழும்பணும். இன்னும் எனக்கு மண்டையில வலிக்குது, கையில வலிக்கு, காலில வலிக்குது, அபிஷேக தைலம் அபிஷேக நதி உனக்குள்ள இருந்து கிளம்பி வரணும். மற்றவங்களுக்கு ஒரு நேரம் இப்படித்தான். ஒரு வீட்டுக்கு நான் கடந்து சென்றேன், அவங்க நல்லா ஜபிக்கக்கூடிய ஒரு மக, அந்த மக அவனுடைய கையில இந்த எலும்புல ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஆபரேஷன் பண்ணி இந்த கையை இப்படி தூக்க முடியாது, வலி தாங்க முடியாது. அந்த மக என்ன பண்ணிட்டா, குடத்தை தூக்கிட்டா, தூக்குனதுல அந்த எலும்புல வலி தாங்க முடியல, ஒரு 3 நாள் அந்த வலி இருக்கும். அப்போ அது எனக்கு தெரியாது, நான் சும்மா விசிட் பண்றதுக்காக நான் போறேன். அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே
ஆண்டோட பிரசனம் இறங்கி அவ அப்பதான் வழியில தாங்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனா அவ சொன்னா என் மேல ஏதோ ஒரு வெக்க இறங்கின மாதிரி இருந்துச்சுன்னு எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. சில நேரம் நம்ம போகும்போது நமக்கு முன்பாக தேவ சமூகம் முன்னாடி போகும். ஆண்டவர் சொல்றாருல என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும் சொல்றாருல, அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, பைபிள் தலைமாட்டில் வச்சுக்கிறாங்க, வண்டியில் வச்சுக்கிறாங்க, வண்டியில் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க, இப்படி ஒட்டினாலும் போயிடுவாங்கிற ஆண்டவர் இல்லை, உனக்குள்ள இருக்கணும், உனக்குள்ள இருந்தா அவர் ஆளுகை செய்யறவராக இருந்தா நீ போகிற இடம் எல்லாம் நதி பாயும். இந்த அபிஷேகம் லைஃப்ல அவனை தலைவனாக மாட்டினது, நிறைவா தருகிறவனாக மாட்டினது. பிரைஸ் தி லார்ட். நீ எதை நேசிக்கிறியோ, நீ எதை நேசிக்கிற, உலகத்தை நேசிக்கிறியா, அப்பாவை நேசிக்கிறியா, பொருட்கள் மேல உனக்கு கண்ணு போகுதா, உலக பொருள் மேல போச்சுன்னா உப்பு தூணா மாறிடுவேன், சாரமற்று போயிடுவேன், ஆனா இயேசுவை சார்ந்து இருப்பேன்னா நீ உலகத்துக்கு ஒளியா இருப்ப, வெளிச்சமா இருப்ப, உப்பா இருப்ப. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அபிஷேகத்தை பற்றி கூறும் போது என்ன சொல்லுகிறார், லூக்கா 7:18 இறைவார்த்தை. யோவானுடைய சீடர் இவற்றை எல்லாம் அவருக்கு அறிவித்தனர். யோவான் தம் சீடருள் இருவரை வரவழைத்து, வரவிருப்பவர் நீர்தாமோ அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்க ஆண்டவரிடம் அனுப்பினர். அவர்கள் அவரிடம் வந்து, வர இருப்பவர் நீதாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்க, திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்பாடல் 20:6 எடுத்து வாசிப்போமா. திருப்பாடல் 20:6. அபிஷேகம் பண்ணினவனை தேவன் என்ன செய்கிறார், ஒருவனை அருள்பொழிவு செய்தவனை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் தம் திருப்பொழிவு செய்தவருக்கு, திருப்பொழிவு செய்தவருக்கு வெற்றி தருகின்றார், வெற்றி கொடுக்கிறார், தமது தூய வானத்திலிருந்து, தூய வானத்திலிருந்து அவருக்கு பதில் அளிக்கின்றார், பதில் அளிக்கிறார். தேவ பிள்ளைங்களே, அபிஷேகத்துல நிரம்பி நீ ஜெபிச்சா உனக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கும். ஆமென். வேதம் அப்படி சொல்லுகிறது, நான் சொல்லல, நீ அபிஷேகத்துல நிரம்பி அப்பான்னு கூப்பிட்டா வானம் திறக்கப்படும், பதில் வரும் உனக்கு. 1 யோவான் 2:20 வாசிப்போமா. அபிஷேகம் உங்களுக்குள்ள என்ன செய்யுதுன்னு பாருங்க. நீங்கள் தூயவரால் அருள்பொழிவு பெற்றிருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள், அறிவு பெற்றிருக்கிறீர்கள். 27 இறைவார்த்தை வாசிப்போமா. நீங்கள் அவரிடமிருந்து, அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவு, அருள்பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது, உங்களுள் நிலைத்திருக்கின்றது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அன்பு மக்களே, தாவீதுக்குள்ள இந்த அபிஷேகம் தான். அவன் விழுந்த போது கூட அவன் திருப்பாடல் 51 சொன்னான், நிலைவரமான ஆவி என்னை விட்டு எடுத்து விடாதீரோ ஆண்டவரே, எனக்குள்ள மெய் சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே, மறுபடியும் நான் என்னை விட்டு எடுத்துட்டாதீரோ, நான் விழுந்துட்டேன் என்ன மன்னியும் ஆண்டவரே என்று சொன்ன போது ஆண்டவர் அவனை மறுபடியும் தூக்கி எடுத்தார். விழுந்த தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்தினார். அந்த கூடாரத்தில் இருந்த எல்லா ஓட்டைகளையும் விரிசல்களையும் அவரே சரிபடுத்தினார். மறுபடியும் அவனுக்குள்ள இந்த குற்ற உணர்வுகளை எடுத்து போட்டு ஆனந்த ஒளி கேட்கும்படி ஆண்டவர் செய்தார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே, உன் கூடாரம் விழுந்திருக்கிறதோ, நீ விழுந்திருக்கிறாயோ, ஏதோ ஒரு காரியம் உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதோ, மறுபடியும் இழந்த அபிஷேகத்தை உனக்குள்ளாய் பெற்றுக்கொள், உனக்குள்ளாய் அனல் மூட்டு. இப்பொழுது தேவனுடைய அக்கினி உன்னை நிரப்ப போகிறது. அல்லேலூயா. ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே, ஆனந்த தைலம் நானே புல
உடம்பளுக்கு எதிரானே துதி உடை போத்திடுவே சாம்பல் நீக்கிடுவே துதி உடை போத்திடுவே அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி ஜெபி மகளே மகளே நீ பெற்ற அபிஷேகம் உன்னை மறுபடியும் நிரப்புவார் உன்னை நிரப்புவார் கர்த்தருடைய வல்லமை உன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க நீ வேறு மனிதனாய் இப்பொழுது மாறுகிற நேரம் இது ஆண்டவர் உன்னை தாவீதை தேறினவனாக மாட்டினது போல உன்னையும் தேறினவனாக ஆண்டவர் மாட்டப் போகிறார் உன்னை குறித்து அவர் ஒரு திட்டத்தோடு வைத்திருக்கிறார் அதுதான் உன்னை அபிஷேகம் செய்கிறார் எத்தனையோ சகோதரர்கள் இருந்தால் உன்னை அவர் முன் குறித்து உன்னை அவர் அபிஷேகம் செய்து உன்னை அவர் உயர்த்த விரும்புகிறார் ஹல்லேலூயா Hallelujah Abhishega Nadinane Agilamengum Paraviduve Abhishega Nadinane முழங்கால் அளவு அல்ல பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறேன்
இழந்த அபிஷேகம், இழந்த ஜெப வாழ்வு இப்பொழுது மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இழந்த ஆதி அன்பு இப்பொழுது மறுபடி உயிர்ப்பிக்கப்படுகிறது. என் நேசருக்காக வாழுவேன் என்ற ஒரு வைராக்கியம் இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் வைக்கிறார். அபிஷேகம் உன்னை நிரப்புகிறது மகனே. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரகத்தலோ இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே.